போது அவங்க பண்ண சேம் லுக் வருது. தென் நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணும்போது அது வர மாட்டேங்குது. அது என்ன இஷ்யூஸ், அதே டெக்னிக்கு அதே பிராண்டு அதே மெத்தடு தான் யூஸ் பண்ணுறேன், பட் அந்த சேஞ்சுக்கு என்ன ரீசன் தான் எனக்கு தெரியலம்மா. ஓகே, ஸோ நான் ஒரு ஒரு சகு அதை காப்பி பண்ண வேண்டாம், எப்பவே காப்பி பண்ணாதீங்க. நான் நிறைய இது பார்த்துருக்கேன், அவங்க ஒரு க்ரீன் ஷேடோ போட்டால் நம்ம அதே வாட் யூ கேன் க்ரியேட், அதாவது ஒரு டெக்னிக்கை மட்டும் கற்றுக்கோங்க. டெக்னிக்கை கற்றுக்கிட்டு வேறு என்ன க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ அவங்க பிங்க் ஷேடோ போட்டாங்கன்னா அதே சேம் பிங்க் ஷேடோ நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் க்ரியேட் அந்த டெக்னிக்கில் வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், வேறு என்ன நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வரலான்னு நீங்கள் ஏன்னா ஈச் பர்சன் ஹாவ் ஈச் ஸ்டைலிங். இப்போ நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன், இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணலான்றது பார்க்கத்தான் மெயின். நீங்கள் வந்துட்டு அவங்க பண்ணதே நம்ம பண்ணணுன்றது வேண்டாம், காப்பி, டோன்ட் காப்பி. கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மெயின் அந்த பிளண்டிங்கு ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு கலரில் நீங்கள் என்ன போட்டால் வந்துட்டு இட் வில் பி லைக் ஒரு நியூ கலர், நியூ இதாக க்ரியேட் பண்ண முடியுன்றது பாருங்கள். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் எடுக்கிற கிளாஸில் நீங்கள் கிளைண்ட்டோட ஃபீச்சர்ஸும் பார்க்கணும், த ப்ரைடோட ஐ மீன் அவங்க காட்டுற அந்த ப்ரொஃபைல் பிக்சரையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ சில பேர் வந்துட்டு நல்ல ஒரு ஐ மேக்கப் எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் ஐஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்துட்டு யூ ஷுட் எக்ஸ்பிளைன் என்னென்னா, எடுத்தோடனே உங்கள் கண்ணு சின்னதாக இருக்குது அதனால் இப்படி பண்ண முடியாது, டோன்ட் டெல் லைக் தட். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன், உங்களோட ஃபீச்சர்ஸ்க்கு என்ன சூட் ஆகுமோ இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டில் நான் வேறு டெக்னிக்கில் பண்ணுறேன் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ ஃபீச்சர்ஸ் பாருங்கள், ஐஸ் பாருங்கள், இதெல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். கேட்டுக்கிறீங்க ஓகே. ஸோ நிறைய பேருக்கு ஸ்கின்ல கை வச்சா பிடிக்காது, ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. அண்டர் ஐக்கு எப்பயாவது உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸராக போனால் சில பேர் ப்ரஷ்ஷில் பயப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அண்டர் ஐக்கு மட்டும் கை யூஸ் பண்ணுங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க, விச் இஸ் வெரி ஹைஜீனிக். சரி, எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணணும், ஓவர் டூ பண்ணாதீங்க. வந்துட்டு ஷேட் போட்டாச்சு, க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டர் ஷேட் அவங்களோட கோல்டிஷ் காப்பர் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்படி லிஃப்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட க்ரீஸ் லைனோட அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இப்போ அவங்களோட ஸ்கின் என்னாச்சு, போட்ட ப்ராடக்ட் எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு ஓகேங்களா, நம்ம இன்னும் ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்ணு கீழே ஏதாவது ஃபாலோ ஆயிருந்ததுன்னா வி கேன் வைப். எப்பவுமே மேக் ஷுர் ஸ்மைல் லைன், நோஸ் கிட்ட இதெல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சிங்கிள் நெத்து சுட்டி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, டபுளாக வைக்கிறவங்களுக்கு இவ்வளோ வால்யூம் ஏற்றாதீங்க, சாஃப்டாக பண்ணணும். ஓகே, ஃபைன், ஹாப்பி, வெரி ஹாப்பி. டீ நல்லா இருக்கா? டீக்கு ஹாப்பி, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மாடல், 6 மணி நேரம் 5 மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆல் குட். சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்